ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து பண்ணாதான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுமா, நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்த அடைய முடியுமா, இல்லைன்னா நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்த அடைய முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் எந்த ஒரு மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸுமே செய்யாமல் இருந்தாலே உங்கள் தாட்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்போ நீங்கள் நினைக்கிற விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். பட் இந்த மெத்தட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுவீங்க, உங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இப்போ யாராவது வந்துட்டு ஜாதகம் பார்த்தாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு டைம் சரியில்லை அப்படின்னா போய் இந்த பரிகாரம் செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதை செஞ்சுட்டு வந்தாங்கனாவே அவங்களுக்குள்ள ஒரு இதை செஞ்சிட்டோம் இப்போ சரியாயிடும் அப்படின்னு அவங்க மனசில் நினைப்பாங்க. ஸோ அதை அவங்க சப்கான்சியஸ் மைண்டில் பதிய வைக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ சரியாயிடும், இதை செஞ்சாச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். சில பேர் வந்துட்டு என்ன தான் அதை அந்த டெக்னிக்கை பண்ணால் கூட, ஆனால் மனசில் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சால் இதெல்லாம் நடக்குமா, நம்ம டைம் சரியில்லாமல் இருக்கே, இது சரியாயிடுமா அப்படின்னு ஒரு சில பேர் நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சாங்க அப்படின்னா, ஸோ அவங்க தான் அங்கே டிலே பண்ண வைப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஒரு மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா அப்படின்னு சில பேர் டவுட் கேட்குறாங்க. ஸோ ஒரு மெத்தட் பண்ணிங்கனாவும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதை பிலீவ் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அது ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கும். பட் நிறைய மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது உங்களோட ஹாப்பினஸ் லெவலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டுமல்ல, உங்களோட மனசில் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஓ நம்ம இவ்வளோ மெத்தட் பண்ணியிருக்கோம், ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பிலீவும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஓகே, இது பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு பிலீவ் இருக்குது, இது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தட் ட்ரை பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சா எப்படி இருக்கும், இந்த லைஃப்பில் நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரீமை நீங்கள் அதில் அனுபவிப்பீங்க. ஸோ அதுவே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மெத்தடும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த அனுபவம் நீங்கள் உணர்வு பூர்வமாக உணரும்போது அது உங்கள் ஆள் மனசில் பதிஞ்சு ரொம்ப சீக்கிரத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகி உங்ககிட்ட கிடைக்கும். இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் செய்கிற மெத்தட் உங்களோட ஹாப்பியான உணர்வை வந்து கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் எத்தனை மெத்தட் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல், ஒரு சந்தோஷ உணர்வே வராமல், சும்மா ஏதோ பண்ணுறோன்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அப்படின்னா, நீங்கள் எத்தனை மெத்தட் ட்ரை பண்ணாலும் அது எதுவுமே யூஸ் கிடையாது. இன்னும் சில பேருக்கு வந்துட்டு நிறைய டவுட் வருது, எப்படின்னா இதே மெத்தடு தான் நானும் ட்ரை பண்ணுறேன் பட் அது எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, ஆனால் அவங்க ட்ரை பண்ண அடுத்த நாளே அவங்களுக்குலாம் ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அதை கிடச்சி அவங்க சக்ஸஸ் ஸ்டோரியும் போட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க அதை பிலீவ் பண்ணுறாங்க, அதை நம்புகிறாங்க, அது கிடைக்குங்கிற ஒரு உணர்வை அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் அது கிடைக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு சந்தோஷ உணர்வும் அவங்களுக்குள்ளே ஏற்படுது. நிச்சயமாக இது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தோடு அதை செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு மெத்தடை யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாலும் சரி, ஒரு டாஸ்க்கை நீங்கள் பண்ணாலும் சரி, அதை வந்து ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷ உணர்வை கொடுத்து அதை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு மெத்தடுமே ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். இன்னும் சில பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆனிச்சு, சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு நடந்துச்சு, ஆனால் ஒரு சில விஷயம் நடக்கலை, இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுற நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? அது காரணமும் நீங்கள் தான். ஒரு சின்ன சின்ன விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது நடக்கும்போது சந்தோஷ உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படும். ஆ ஓகே, இதை செஞ்சால் நம்மளுக்கு இது நடக்குது அப்படின்னு ஒரு பிலீவை நீங்கள் அனுப்புவீங்க. அதுவே நீங்கள் அப்படியே மெத்தடை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக வந்துருச்சு, இல்லை அது நடக்கலை, மேனிஃபெஸ்ட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் உடனே என்ன செய்கிறீங்க, டவுன் ஆகிடுறீங்க. என்ன இது இப்போ நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே அடுத்து பண்ணுற ஒரு விஷயமும் உங்களுக்கு நடக்காது. ஏன்னா இங்கே நீங்கள் தான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சின்ன விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்களோட உணர்வை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் ஹாப்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணும்போதே உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது உங்களோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்துட்டு ஹை ஆகும். நீங்கள் நினச்சது ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும்.
எப்பவுமே ஹாப்பியாக இருங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகும், நீங்கள் நினச்சது நிறைவேறும். நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.